எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கான எரிபொருளை இறக்குமதி செய்வது பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதத்திற்கான எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு 150 மில்லியன் டாலர்களை கூட வழங்க முடியாது என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே எரிபொருள் இறக்குமதிக்கு மாதாந்தம் தேவைப்படும் 550 மில்லியன் டாலர்களை மாற்றுமுறைகளை பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தற்போது கூட நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை பெரும் பிரச்சனையாகவே உருவெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் விகார மகாதேவி பூங்காவிற்கு மாற்றப்படாது என அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சம்மேளனத்தின் அழைப்பாளர் வசந்த முத்தலிகே தெரிவித்துள்ளார். எங்களுக்கு வேண்டிய இடத்தில் போராட்டம் நடத்துவோம், இது நமது அரசியல் சாசன உரிமை என அவர் குறிப்பிட்டுள்ளார். விகார மகாதேவி பூங்கா போன்றவற்றை போராட்டக்காரர்களுக்காக ஒதுக்குவதாக அரசாங்கம் கூறியுள்ளது. ரணில் விக்ரமசிங்க பதவி விலகும் வரை தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளோம். ரணில் விக்ரமசிங்கவும் அவரது கூட்டாளிகளும் நாட்டின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காணும் திறன் கொண்டவர்கள் அல்ல என்று வசந்த முதலிகே இதன்போது தெரிவித்துள்ளார். நிச்சயமற்ற அரசியல் சூழல், சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சுவார்த்தைகள், வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு மற்றும் எரிபொருள் நெருக்கடி போன்ற காரணங்களால் இலங்கை ஒரு நெருக்கடியான சூழலை எதிர்கொண்டுள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் 2 வாரங்கள் இலங்கைக்கு மிகவும் முக்கியமானவை என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே இலங்கையில் திவால் நிலைக்கான காரணங்களில் சீனாவின் ஆதாயமற்ற திட்டங்களும் கடன் ஒப்பந்தங்களும் இருப்பதாக அமெரிக்கா எச்சரித்து வருகிறது. சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை இன்னும் சரியான உடன்பாடு இல்லாமல் இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வட்டி விகிதங்கள் அதிகரித்து வரும் நிலையில் சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களை நடத்துவது சவாலான சூழ்நிலையாக இலங்கையில் மாறியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் இன்று சனிக்கிழமை எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. இதன் அடிப்படையில் உந்துருளிக்கு 4 லிட்டரும் முச்சக்கர வண்டிக்கு 5 லிட்டரும் இனிய வாகனங்களுக்கு 20 லிட்டரும் எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளது. வாகனத்தின் பதிவு இலக்கத்தின் கடைசி எண் 0, 1, 2 இருந்தால் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளிலும், கடைசி எண் 3, 4, 5 இருந்தால் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும், கடைசி எண்கள் 6, 7, 8, 9 இருந்தால் திங்கள், புதன், வெள்ளிக்கிழமைகளிலும் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.